ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை. இது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு கப் பச்சைப்பயிறு, அதே கப்பில் வந்து ஒரு 1/4 கப் இட்லி அரிசி போட்டு நான் வந்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க. 4 ஆர் 5 ஹவர்ஸ் இதை நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பச்சைப்பயிறு, இட்லி அரிசி, வெந்தயம் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து இட்லி மாவு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நல்லா நைஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சோட தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து எடுத்துக்கலாம். அது எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான், ஒரு 4 பச்சை மிளகா வந்து நான் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் போதுமானு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் போட்ட உப்பே வந்து சரியாக இருந்துச்சு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுட்டு, தோசை தவா சூடானதுக்கப்புறம் 2 கரண்டி ஊற்றிட்டு லைட்டாக ஓரத்தில் வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. இது வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். வெந்துருச்சுன்னா இது வந்து கலர் வந்து லைட்டாக மாறிடும். பாருங்கள், இது ஒரு பக்கம் வெந்துருச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். வெந்துருச்சுன்னா நம்ம சுவையான பச்சைப்பயிறு தோசை வந்து ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.